வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு வந்து அரசு கலை கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நிரந்தரமான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு, பர்மனெண்ட் ஜாப். இந்த வேலைகளுக்கு வந்து 8ஆம் வகுப்பு 8th பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அனுபவம் தேவையில்லை, இது ஒரு நிரந்தர வேலைங்கிறதுனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா, பே மேட்ரிக்ஸ், அதாவது 15,700 படிப்படியாக டிஏ ஹெச்ஆர்ஏ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50,000 வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது, நேர்காணல் இன்டர்வியூ மூலமாக நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி தகுதியானவங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தபால் மூலம்தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி நோட் பண்ணிக்கோங்க, 15/3/2023க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டு உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, எந்த மாவட்டத்தில் எந்த அரசு கல்லூரியில் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு, என்னென்ன வேலைகள், எத்தனை காலியிடங்கள், வயது வரம்பு என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா, எப்படி விண்ணப்பிப்பது, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, மற்ற விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை அரசு கவின் கலைக்கல்லூரி, அரசு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கும்பகோணம் தஞ்சாவூரில் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. கும்பகோணம் அரசு கலை கவின் கலைக்கல்லூரியில் காலியாக உள்ள, அதாவது 2 அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இந்த வேலைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பத்திரிகை செய்தி மாவட்ட நிர்வாகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து tanzavoor.nic.in அப்படிங்கிற மாவட்ட இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சர்டிஃபிகேட்ஸ் காப்பீஸ் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணணும். முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, சுய ஒப்பம் இடணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு ஒரிஜினல்ஸ் வந்து அட்டாச் பண்ணாதீங்க. இன்டர்வியூ வந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும். நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி காப்பீஸ் இணைச்சி புகைப்படத்தோடு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், அதாவது முதல்வர் பொறுப்பு, அரசு கவின் கலைக்கல்லூரி, மேலக்கோட்டையூர், சுவாமிமலை மெயின் ரோடு, வேளக்காவேரி போஸ்ட்டு, கும்பகோணம், தஞ்சாவூர் 2 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் நேர்லேயோ அல்லது தபால் மூலமாகவோ 15/3/2023க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பதவி, 2 காலியிடங்கள், சம்பளம் வந்து பே மேட்ரிக்ஸ், இது வந்து நிரந்தர வேலை அப்படிங்கிறதுனால பே மேட்ரிக்ஸ் வந்து லெவல் 1 படி ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 15,700 அதிகபட்சமாக 50,000 வரைக்கும், 15,700 ப்ளஸ் அகவிலைப்படி ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ மெடிக்கல் அலவன்ஸு இதெல்லாம் சேர்த்து தருவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். முதல் மாதமே படிப்படியாக உங்களுக்கு அதிகரித்து 50,000 வரைக்கும் சம்பளம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2022 தேதியின்படி நீங்கள் கணக்கு பண்ணி போடணும். 18 வயது நிறைவடைஞ்சு அதிகபட்சமாக 37 வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தால் போதும். இடஒதுக்கீடு மற்றும் இனச்சுழற்சி வந்து ரிசர்வேஷன் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, எஸ்சி அருந்ததியர் அவங்க வந்து டெஸ்டிடியூடு வீடு, ஆதரவற்ற விதவைகள், பெண்களுக்கு முன்னுரிமையில் 1 காலியிடமும், பொது பிரிவில் ஜெனரல் ஆதரவற்றோர் அந்த பிரிவில் வந்து அந்த இனச்சுழற்சியில் வந்து 1 இடமும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அவங்க விண்ணப்பிக்கலை அப்படின்னா மற்ற பிரிவினர் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் நேர்கணும் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், 15/3/2023 மாலை 5:30 கண்டிப்பாக நீங்கள் அனைத்து சர்டிஃபிகேட் காப்பியோட செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதுதான் ப்ரெஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மு.
இந்த ஃபார்மில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கும்பகோணம் இந்த கல்லூரியில் அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இங்கே போட்டோ ஒட்டிக்கங்க, உங்கள் பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து எழுதுங்க, டேட் ஆஃப் பர்த்து அதோட அது கூட ப்ரூஃப் இணைக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் இணைக்கலாம், அல்லது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்போட மார்க் சர்டிஃபிகேட்டை இணைக்கலாம். வயது வந்து 1/7/2022 தேதியின்படி நீங்கள் கணக்கு பண்ணி போடணும். கல்யாண மாணவராக இல்லையான்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா பேர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் கொடுப்பிடுங்க, இரண்டு பேருமே இல்லைன்னா கார்டியன் அவங்க பேரை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டி கொடுப்பிடுங்க, ரிலிஜியன் எந்த மதம் அப்படின்னு கொடுப்பிடுங்க. கம்யூனிட்டி இதுக்குண்டான சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் சர்டிஃபிகேட் காப்பி கண்டிப்பாக நீங்கள் அட்டஸ்ட் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும். ரேஷன் கார்டு காப்பி அதே மாதிரி தான், ஆதார் கார்டு காப்பி அதே மாதிரி தான். ப்ரியாரிட்டி கேட்குறீங்கன்னா, அதாவது இன சுழற்சி அடிப்படையில் முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா, ஆதரவற்ற விதவைகள் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி அதுக்குண்டான காப்பி வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும், மறந்துடாதீங்க. இல்லைன்னா அந்த கோட்டால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அடுத்தது குவாலிஃபிகேஷன், என்னென்ன படிச்சிருக்கீங்க அதுக்குண்டான காப்பீஸ் இணைக்கணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால், தேவையில்லை இருந்தால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இணைக்கலாம். அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி அதுக்குண்டான காப்பீஸ் வந்து இணைக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை, பண்ணியிருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணி அனுப்பணும். பர்மனண்ட் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் தெளிவாக இங்கே குறிப்பிடுங்க, உங்களுக்கு வந்து அதில் தான் வந்து கால் லெட்டர் அனுப்பாங்க. அடுத்தது மொபைல் நம்பர், உங்கள் சைனு நீங்கள் போட்டு 15/3/2023 தேதிக்குள்ளே தி பிரின்சிபால் கவர்மெண்ட் ஆஃப் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு மேலக்காவேரி போஸ்ட்டு சுவாமிமலை மெயின் ரோடு கும்பகோணம் 2 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவு பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட் வில் பி ஆல்ட் ஃபார் இன்டர்வியூ, எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண அனைவரையும் வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அந்த அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம்.